மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். மாடம்பாக்கம் சியோன் பள்ளியில் நடத்தப்பட்ட இணை பாடத்திட்ட செயல்பாடுகளின் போது நிலநடுக்கத்தால் நிலை குலைந்த துருக்கி நாட்டின் நிலையை தத்ரூபமாக வரைந்த மாணவிக்கு குவியும் பாராட்டு. பள்ளி என்பது குழந்தைகளின் முழு வளர்ச்சிக்கு வழிகாக்கும் வளர்ச்சி நடவடிக்கைகளின் முழு கலவையாகும். பள்ளி மாணவர்கள் ஈடுபடும் ஒவ்வொரு கூறுகளும் செயல்பாடுகளும் அவர்களிடம் இருந்து சிறந்ததை வெளிக்கொண்டு வருவதற்கும் அவர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதற்கும் இணை பாடத்திட்ட செயல்பாடுகள் முக்கிய பங்களிக்கின்றன. பள்ளிகள் பொதுவாக கல்வியாளர்கள் மற்றும் தொடர்புடைய செயல்பாடுகளுடன் தொடர்புடையவை, ஆனால் இணை பாடத்திட்டம் மற்றும் விளையாட்டுகளும் பெரும் பங்கு வகிக்கின்றன. இது பள்ளி பாடத்திட்டத்தை சமச்சீர் வழியில் கல்வி மற்றும் இணைக்கல்வி அம்சங்களுடன் கட்டமைப்பதை மிகவும் முக்கியமானதாக ஆக்குகிறது. இணை பாடத்திட்ட நடவடிக்கைகள் பள்ளிகளில் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? இந்த இணை பாடத்திட்டத்தில் அடங்கும் கலை, நடனம், இசை, சமூக கிளப்புகள், புத்தக கிளப்புகள், மாணவர்கள் செய்தித்தாள்கள், NCC நடவடிக்கைகள், ரங்கோலி, மெஹந்தி, அலங்காரம் போன்ற போட்டிகள், மேலும் உடற்பயிற்சி, வெகுஜன பயிற்சி, கட்டுரை எழுதுதல், இளைஞர்கள் பாராளுமன்றம் நடத்துதல், கவிதை முதலியன பின்வரும் காரணங்களால் இணை பாடத்திட்டத்தின் தேவை மற்றும் கற்றலுடன் கலந்துள்ளது. இணை பாடத்திட்ட செயல்பாடுகள் மாணவர்கள் படிப்பிலிருந்தும் கற்றலில் இருந்தும் சிறிது நேரத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக மட்டும் அல்லாமல் குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும். கலை திறன்கள், படைப்பாற்றல் ஆகியவற்றை வளர்ப்பதற்கும் பகுத்தறிவு மற்றும் சிக்கலை தீர்ப்பதற்கு குழந்தைகளை அவர்களது மூளையின் செயல்பாட்டை வளர்ப்பதற்கும் இவை இன்றியமையாதவை ஆகிறது. ஆதலால் அனைத்து பள்ளிகளிலும் இந்த இணை பாடத்திட்டத்தை கோ கரிகுலம் ஆக்டிவிட்டி என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு அனைத்து தரப்பு குழந்தைகளுக்கும் பக்குவ பாடமாக எடுத்து செல்லப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட மாடம்பாக்கத்தில் இயங்கி வரும் சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி இப்பள்ளி வளாகத்தில் நேற்று முன்தினம் இந்த இணை பாடத்திட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு ஓவியம் வரையுதல், கைவினை பொருட்கள் தயாரித்தல் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் அனைத்து மாணவர்களுமே அவரவர்கள் தனித்திறனை காட்டும் வகையில் மிக பிரம்மாண்டமாகவும் புதிய படைப்புகளை படைத்தனர். இப்படைப்புகள் அனைத்தும் காண்போரை கவர்ந்தது. இதில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் உலகையே உருக்கிய துருக்கி நாட்டின் நிலநடுக்கத்தை தத்ரூபமாக வரைந்திருந்தார். கட்டிடங்கள் இடிந்து விழுவது போன்றும் அங்கு மீட்பு குழுவினர் மற்றும் மருத்துவ குழுவினர் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பது போன்ற காட்சி வரைந்தது. காண்போர் அனைவரையும் வியக்க வைத்தது. ஓவியங்கள் என்றாலே வண்ணம் தீட்டி வரையப்படும் என்பது அனைவரும் அறிந்த நிலையில் வெள்ளை காகிதத்தில் கருப்பு மை கொண்டு தீட்டப்பட்ட இந்த ஓவியம் துருக்கி நாட்டில் நடைபெற்ற நிலநடுக்கத்தை தத்ரூபமாக கண்முன் கொண்டு வந்தது. இதனை கவனித்த பள்ளி தாளாளர் பிரகாஷ் அவர்கள் மாணவியை வியந்து பாராட்டினார். இவரை அடுத்து அனைத்து ஆசிரியர்களும் அந்த மாணவிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இது குறித்து மாணவி அவர்கள் கூறும் பொழுது, எங்கள் பள்ளியில் அனைத்து விதமான இணை பாடத்திட்டங்கள் கல்வியுடன் சேர்த்து மிக சிறப்பாக செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது என குறிப்பிட்ட அவர், இந்த இணை பாடத்திட்டத்தில் போட்டியின் போது எனக்கு நினைவு வந்தது அண்மையில் உலகத்தை உலுக்கிய துருக்கி நாட்டின் நிலநடுக்க சம்பவம் என்ற அவர், அந்த சம்பவத்தின் மிகப்பெரிய துயரமாக காணப்படும் நிலையிலும் அந்த கட்டிட இடிபாடுகள் இடையே இருந்து பச்சிளங் குழந்தை ஒன்றை
உயிருடன் காப்பாற்றப்பட்ட நிகழ்வு என் மனதை மிகவும் உருக்கும் வகையில் இருந்தது. மிக பெரிய பூகம்ப பேரிடரின் நடுவில் குழந்தை உயிருடன் காப்பாற்றப்பட்டது எனக்கு மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நான் உடனடியாக அந்த குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம் இந்த இணை பாடத்திட்டத்தில் எனக்கு கொடுத்த ஓவிய போட்டியின் போது ஞாபகம் வந்த நிலையில் அதையே நான் அதில் பிரதிபலித்து வரைந்தேன் என அவர் கூறியது அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் இருந்தது. மேலும் இந்த மாணவியை தொடர்ந்து மாடம்பாக்கம் சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் பிரகாஷ் அவர்கள் கூறுகையில், எங்கள் பள்ளியில் கல்வி மற்றும் இணை பாடத்திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி மிக சிறப்பாக அனைத்து மாணவர்களையும் ஒன்றிணைத்து அவ்வப்போது பல்வேறு போட்டிகள் வைத்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிலையில் நாங்கள் நடத்திய இந்த இணை பாடத்திட்டத்திற்கு ஓவியம் மற்றும் கைவினைகள் உருவாக்கும் போட்டிகளில் ஆர்வத்துடன் 1 முதல் 8 வரை தங்களது பெயர்களை அழைத்து ஆர்வமுடன் முன்வந்து பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போட்டியின் போது துருக்கி மற்றும் சிரியாவில் நடைபெற்ற நிலநடுக்க கோர தாண்டவத்தை தத்ரூபமாக வரைந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் என்று அவர் புகழாரம் சூட்டினார். மேலும் மாணவி மற்றும் பள்ளி தாளாளர்களின் பேட்டியினை தற்போது காணலாம். நான் சயன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாடம்பாக்கம் இருக்கிறதுல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் அடிக்கடி இந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டிஸ் டெஸ்ட் வைக்கிறதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இன்றைக்கும் வச்சுருந்தாங்க, ஆக்டிவிட்டி காம்படிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஆர்ட்ஸ் காம்படிஷன் இன்றைக்கி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் அவங்களோட பெஸ்ட் ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. நான் நேற்று நியூஸ் பார்த்ததில் டர்க்கியில் நாட்டில் எர்த் குவாக் இம்பேக்டில் ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி பில்டிங்கில் மாட்டிச்சு. அதை வந்து ஒருத்தவங்க ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை இப்போ அலைவாக தான் இருக்குது. அது ஒரு ஹாப்பியான நியூஸ். அந்த சோகத்துலேயும் ஒரு ஹாப்பியான நியூஸ் சேர்ந்துருக்கு. அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனதுனால அதே நான் வந்து ட்ராயிங்காக மறந்துட்டேன். இதை பார்த்து சார் மேம் எல்லாருமே விஷ் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கேர்ள் பேபி ஹயா வந்து நல்லா இருக்கணும், இதுக்கு மேலே இந்த எர்த் குவாக் இந்த மாதிரி நம்ம பூமியிலே வரக்கூடாது, அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட விஷ்வாக தான், இங்கே இருக்கிற எல்லாரோட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட விஷ்வாக தான் தான் வந்து நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஹயாக்காக ப்ரே பண்ணுறோம். நான் ஜியோன் பள்ளி மாடம்பாக்கம் பிரின்சிபல் பேசுகிறேன். ஸோ இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிசிஏ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய திறமைகள்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த அந்த துருக்கி இன்சிடென்ட் அது அப்படியே தத்ரூபமாக வளைஞ்சிருக்கா. ஸோ ரியலி வி ஆர் ஷாக்டு. அதுக்கு பார்த்தோன்னே எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய தனித்திறமைகளை அடிக்கடி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த திங்ஸ் டு எக்ஸிபிட் த டேலண்ட். ஸோ இது மாதிரி நாங்கள் நிறைய ஊக்குவிச்சுட்டே இருக்கோம், அடிக்கடி இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கோம், குழந்தைங்களை ஊக்குவிச்சிருக்கோம். நன்றி. ஸோ இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் இது காம்படிஷன் இருக்கிறதுக்கு எங்களுடைய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு தம். தே ஆர் ஆல்சோ என்கரேஜிங், தே ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் அஸ் டு டூ ஆல் தி திங்ஸ். தேங்க்யூ வெரி மச்.